உங்கள் அத்தனை பேருக்கும் என் இலக்கிய பித்தனின் அன்பார்ந்த வணக்கங்கள். தமிழ் பழகு என்கிற நிகழ்ச்சியில் எண்ணும் எழுத்தும் என்கிற பகுதியில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் எண்கள் தொடர்பான விடயங்களாகட்டும், தமிழ் எண்களை தமிழர்கள் பயன்படுத்தியிருக்கிற முறைமைகளாகட்டும், அவர்கள் நுண்மான் நுழைவுள் அறிவோடு நமக்கு சொல்லிக் கொடுத்த விடயங்களாகட்டும், இவற்றை எண்ணி பார்க்கிற பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் எழுச்சியையும் தருவதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மரக்கால், படி, உழக்கு, ஆழாக்கு என்பதை பற்றி சிந்திக்கிற ஒரு சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். குருவிகள் நெல்லை தின்ற கணக்கு. நாம் கடந்த தினங்களில் குருவிகள் எல்லை தின்ற கணக்கை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நெல்லை தின்ற கணக்கை பார்க்க இருக்கிறோம். ஒரு 12 மரக்கால் எல்லை, தன்னுடைய வயல்வெளியிலே விளைந்த நெல்லை, 12 மரக்கால் நெல்லை கொண்டு வந்து ஒரு இடத்திலே நிரப்பி ஒரு குடியானவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது ஒரு குருவிகள் கூட்டம் வந்து அந்த எல்லா மரைக்கால் 12 மரைக்காலையும் தின்று தீர்த்து விடுகிறது. அப்படி தீர்க்கிற பொழுது எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கிற பொழுது அவனுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அந்த குருவிகளுடைய கூட்டம். மிகப்பெரிய அளவிற்கு குருவிகளுடைய கூட்டம் வந்து அந்த குருவிகள் தின்றுவிட்டது அந்த நெல்மணிகளை. எவ்வளவு குருவிகள் வந்தது என்று கணக்கு தெரியாமலேயே அவன் திகைத்து போகிறான். அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவ்வளவு நெல்லையும் தின்றுவிட்டதே என்கிற வருத்தத்தில் ஒரு கல்லை எடுத்து அந்த குருவியை பார்த்து எறிகிறான். அந்த வாணிவன் எறிந்த பிறகு பார்த்தால் அந்த விவசாயினுடைய தோட்டத்திலே அந்த குருவி வந்து விழுகிறது. அந்த குருவியினுடைய வயிற்றை கீறி பார்த்தால் 3 நெல்மணிகள் இருந்திருக்கிறது. அப்படியானால் ஒரு குருவி சராசரியாக 3 நெல்களை தின்றிருக்கிறது என்றால் மொத்தம் எவ்வளவு நெல் இருந்திருக்கும், ஒரு குருவியும் 3 நெல்லை தின்றிருந்தால் எத்தனை குருவிகள் இவற்றை தின்றிருக்கும் என்று அவன் யோசித்து பார்க்கிறான். நான் கடந்த முறை சொன்னது போல் ஒரு நெல் என்பது தனி நெல் என்பது வேறு, அதனுடைய பிறவு, அதனுடைய வளர்ச்சி என்பது அதனுடைய சேர்க்கை சேர 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 அதனுடைய பெயர்கள் மாறிக்கொண்டே வரும். ஒரு உழக்கு, ஒரு ஆழாக்கு, ஒரு படி, ஒரு மரக்கால் என்று அவற்றை 8 பெருக்க 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 நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு 12 மரைக்காலிலே எத்தனை நெல்மணிகள் இருந்திருக்கும் என்று சொன்னால் 15,00,000 நெல்மணிகள் இருந்திருக்கும். 12 மரக்கால்னா கிட்டத்தட்ட ஒரு 15,00,000 நெல்மணிகள் இருந்திருக்கும். அந்த 15,00,000 நெல்மணிகளை 3 பிரித்தோம் அப்படின்னா நமக்கு 490,080 நெல்மணிகள் கிடச்சிருக்கும். அதாவது மொத்த நெல்மணிகளை 3 வகுத்தா 490,080 நெல்மணிகள் அப்படின்னு கிடைக்கும். இப்போ மொத்த குருவிகள் எத்தனை வந்துச்சு அப்படின்னா 490,080 குருவிகள் வந்திருக்கு. ஒரு குருவியும் 3 நெல்லை சாப்பிட்ருக்குன்னா அது வந்து 1,490,000 நெல்மணிகளை சாப்பிட்ருக்கு. அப்போ இந்த 12 மரக்காலுக்கு எவ்வளவு 100,000 நெல்மணிகள் என்று பாருங்கள். 15,00,000 நெல்மணிகளையும் 3 நெல்லாக ஒரு குருவியாக சாப்பிட்ருந்தா மொத்தம் வந்தது 490,080 குருவிகள் என்று இந்த கணக்கீடு நமக்கு தருவதாக இருக்கிறது. இந்த கணக்கீடெல்லாம் போட்டு பார்த்தா நமக்கு பெரிய வியப்பை தருவதாக இருக்கும். இவ்வளவு நெல்மணிகளை குருவி சாப்பிட்டு போயிருந்ததுன்னா அந்த விவசாயினுடைய நிலம் என்ன ஆயிருக்கும்? நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் நடந்துதா அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி குருவியை அடித்து கொண்டாங்களா, அதுலேருந்து வந்து நெல்மணிகளை எண்ணி பார்த்தாங்களா, அதுக்கப்புறம் கணக்கீடு பண்ணாங்களான்னு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு கணக்கீட்டு முறை தான். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து யானையை வளர்த்தாரு. யானை அதுகிட்ட ராஜா கிட்ட கேட்டுச்சு அப்படின்னு நம்மளாம் சொல்கிறதெல்லாம் உண்டு. ஒரு யானை வந்து பேசுமா ராஜா கிட்டன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு கருத்தை சொல்வதற்காக பயன்படுத்துகிற விடயங்கள் இதெல்லாம். ஒரு குருவியை கொண்டாங்களா, எத்தனை குருவி வந்து, இவ்வளோ 100,000 குருவியை எப்படி வரும், 100,000 குருவிகள் வருவதற்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. இது ஒரு சிந்தனை தருவதாக இருக்கிற ஒரு கதையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நெல்மணிகளுடைய கணக்கீட்டை எப்படி செய்வது, ஒரு மரக்காலுக்கு எவ்வளவு நெல் இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித்தருகிற ஒரு விடயங்களை தருகிற ஒரு செய்தியாகத்தான் இதை நம்ம கொள்ள வேண்டுமே தவிர அதிலே வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிச்சு பார்க்கக்கூடாது. இந்த கணக்கதிகாரத்தினுடைய நோக்கமே கணக்கை சொல்லித்தருவது தான். எப்படி சொல்லித்தரோங்கிறது தான் அதில் முக்கியம். ஒரு கணக்கை ஒரு செய்தியின் வாயிலாக, ஒரு கதையின் வாயிலாக நமக்கு புரிய வைப்பது தான் அதனுடைய நோக்கமே தவிர வேறு எந்த தவறான சிந்தனையும் கொண்டு போய் நம்மள்கிட்ட சேர்க்கணுங்கிறது அதனுடைய நோக்கம் கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த தகவல்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறொன்றும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற அந்த சிந்தனையோடு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.